வணக்கம், என் பெயர் கனகராஜ் பரமசிவம் மற்றும் என்னோட பங்குதாரர் பெயர் ரவிச்சந்திரன் நாச்சிமுத்து. கோயம்புத்தூர்லேருந்து ஜென்டெக் என்ஜினியரிங் நிறுவனத்திலிருந்து பேசுகிறேன். இது வந்து கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சியில் அமைஞ்சிருக்குது. எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நலம் மரச்சக்கு ஆயில் நடமாடும் உங்கள் வீட்டுக்கே வந்து ஆட்டி கொடுக்குற நிறுவனம். உலகத்திலேயே முதல் முறையாக ஆரம்பித்தவங்க கோயம்புத்தூர்லன்னு சொல்ல முடியாது, உலகத்திலேயே முதல் முறையாக ஆரம்பித்தவங்க. திரு கண்ணன் இருக்காரு, எங்க கூட அபினவ் கனகராஜ் இருக்கிறாரு, இளம் தொழிலதிபர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன்னா, உலகத்திலேயே முதல் முறையாக இந்த நடமாடு மரச்சக்கி இயந்திரத்தை உங்கள் வீட்டுக்கே வந்து ஆட்சி கொடுக்க ஆரம்பித்தவங்க. அவங்களுக்கு இந்த புகழ் எல்லாமே சேர்ந்து சொல்கிறத அதை ஆரம்பிக்கிறோம். அப்படியே நீங்கள் இந்த இயந்திரத்தையுமே பேரையுமே எப்படி ஃபிட் பண்ணுறாங்கிறதை பார்க்கலாம். வண்டி நம்ம வண்டி நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் வந்து இயந்திரம் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு கஷ்டத்தை அனுபவித்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க கிடையாது, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். இன்றைக்கி வந்து இந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கிரெடிட் எல்லாமே வந்து இந்த நிறுவனத்துக்கு தான் போகணும், அதாவது நலம் என்ற ஒரு நிறுவனத்துக்கு தான் போகணும். அதுக்காக தான் இந்த இது உங்களுக்கு எல்லாமே இப்போ காட்டிகிட்டு இருக்கோம். தொழிலதிபர் முன்னாடி நில்லுங்க, இளம் தொழிலதிபர் நில்லுங்க. வணக்கம், கண்ணன். இந்த இது நடமாடும் முகழ்ச்சிக்கு ஆரம்பிச்சதுக்கான காரணமே முக்காவாசி கலப்படத்தை ஒழிக்கணும், நல்ல பொருளை தரமான பொருளை ஒவ்வொரு வீட்டையும் தேடி போய் கொடுக்கணுன்ற ஒரே கான்செப்ட்னால தான் இதை உருவாக்கியிருக்குது. நாங்களும் 2 வருஷமாக செக் வச்சுருக்கோம், அதாவது சூலூரில் வந்து செக்கு 2 வருஷமாக வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் மக்கள்கிட்ட எப்படி நல்ல பொருளை ஒரு நல்ல பொருளை எடுத்து போய் சேர்க்கணுன்ற ஒரு கான்செப்டில் இதை வந்து ஆரம்பித்ததுக்கான காரணமே ஒரு நல்ல ஒரு பொருள், தரமான பொருள் எல்லா மக்களுமே போய் சென்றடையணும். வர முடியாதவங்க எத்தனை பேர், கடைக்கு வந்து வாங்க முடியாதவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, ஒரு கிராமத்தில் இருக்கவங்கலாம் தேடி வந்து வாங்க முடியலை. இப்போ அவங்களுக்குலாம் எப்படி எடுத்து போய் கொடுக்குறதுண்டா, நேரடியாக எடுத்து போய் கொடுத்தோன்டா அவங்களுக்கு, அவங்க கண்ணு முன்னாடி ஆட்டி கொடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, நல்ல தரமான பொருள் வாங்குறேன்ட்டு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இது ஆரம்பித்ததே. இப்போ வந்து இது நல்லபடியாக போயிட்டுருக்குது, எங்களுக்கு இதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு சந்தோஷமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு துறையில் நம்ம வந்து ஒரு மக்களோட சேவையாக நம்ம பண்ணிகிட்ருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க கனகராஜனும் ரவியண்ணனும், எங்கள் நாங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் நாங்கள் சொல்லி நீங்கள் எடுத்து வாங்க தம்பி, நான் பண்ணி கொடுக்கலாம், ஒரு நல்ல கான்செப்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தர்றோம், நீங்கள் எடுத்து வந்துங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் 2 பேரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இப்போ மிஷின் மாட்டியிருக்கோம். மாட்டி நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு. இன்னும் மேலும் மேலும் அடுத்தடுத்த மிஷின் கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த வண்டியில் ஃபிட் பண்ணி ரன் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தம்பி சொன்ன மாதிரி கலப்படமான எண்ணெய்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் வந்து இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு முக்கியமாக நல்லது பண்ணுற ஒரு தொழில். நீங்கள் வந்து விவசாயியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத ஒழிய விவசாயிக்கு நல்லது பண்ணணும், விவசாயிக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், விவசாயி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு விவசாயிகளை பற்றி முகநூல்லையுமே வாட்ஸ்அப்லேயுமே ட்விட்டர்லேயுமே சமூக இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்கிறத விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய், இந்த மற்ற எண்ணெய்களை வந்து நீங்கள் வந்து உபயோகிக்கிறது மூலம் விவசாயிகளுக்கு நேரடியாக நீங்கள் வந்து நன்மை பண்ணலாம். இந்த தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இதில் வந்து ஒரு நிறுவனம், அதாவது நலமோ அல்லது வந்து மற்ற நிறுவனங்களோ சம்பாதிக்கிறத தாண்டி இந்த தொழில் முக்கியமாக வந்து விவசாயிகளுக்கு நன்மை பண்ணுற தொழில். எனவே நீங்கள் வந்து மரச்சக்கி எண்ணெயை பயன்படுத்துங்க, உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு இது வந்து நன்மை பயக்கிற மாதிரி இருக்கும், முக்கியமாக விவசாயிகளுக்கு நீங்கள் ரொம்ப 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 கோடி புண்ணியம் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.